வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் செய்தி தொகுப்பு. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் தமக்கு இப்போது உளவுத்துறை தகவல்கள் கொடுக்கப்படுவதாகவும், அதன்படி ரஷ்யா இந்த அமெரிக்க தேர்தலிலும் மறைமுகமான காரியங்களை செய்ய முடிவு செய்திருப்பதாக தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். உளவுத்துறை தகவல் எனக்கு கிடைப்பதற்கு முன்பே இதை நாம் அனைவரும் அறிந்திருப்பதுதான். உளவுத்துறை எனக்கு வழங்கிய தகவல் அதை உறுதி செய்கிறது என்கின்றார் அவர். அத்துடன் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ள எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடன், தேர்தல் முடிவில் நான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எமது தேர்தலில் தலையிட்டதற்கு ரஷ்யா உரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார். அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கு அவர் எதிர்க்கட்சி வேட்பாளராக இருந்தாலும் உளவுத்துறை தகவல்கள் தினமும் கொடுக்கப்படுவது வழமையான விஷயம்தான். உளவுத்துறை ஆளும் கட்சிக்கு மட்டுமின்றி எதிர்க்கட்சிக்கும் உரிமை கொடுக்கும் ஜனநாயக நடைமுறை அது. எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கு எப்போதிருந்து உளவு தகவல்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள எல்லையை இரு நாட்டவர்களின் போக்குவரத்திற்காக திறந்து விடுவதில் உள்ள ஆபத்துக்களை கனடா உணர்ந்துள்ளது. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, எமது அமெரிக்க நண்பர்கள் கனடாவிற்கு வருவதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதில் எமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தற்போது அதற்கான வேளை வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நோய் தொற்று நம்ப முடியாத அளவில் அதிகரித்து வருவதால் அது அங்கிருந்து கனடாவிற்கு வருவதை கனேடிய அரசு விரும்பவில்லை. இதனால் கனேடிய அரசு இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையை தற்போது திறப்பதில்லை என்றே முடிவெடுத்துள்ளது. அமெரிக்கர்களை ஐரோப்பிய நாடுகள் தான் தமது நாட்டிற்குள் அனுமதிக்க தயங்குகின்றார்கள் என்றால், ஒரே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் கனடாவும் தயங்குகின்றதே. ஈரானிய ஜனாதிபதி ஹசன் ரவ்ஹானி தமது நாட்டில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25 மில்லியன் என்ற எண்ணிக்கையில் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இது ஒரு ஆச்சரியகரமான தகவல். கொரோனா நோய் தொற்று எண்ணிக்கை உச்சகளவில் உள்ள அமெரிக்காவில் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3.7 மில்லியன். உலக அளவில் உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14.1 மில்லியன். ஈரானில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25 மில்லியன் என்கின்றார் ஈரானிய ஜனாதிபதி. ஈரானிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 270,000. அதே நாட்டின் ஜனாதிபதி அதைவிட 100 மடங்கு அதிக எண்ணிக்கையில் கணக்கு கூறுகின்றார். ஜனாதிபதி கூறும் எண்ணிக்கை தவறா, ஈரானிய அரசு கூறும் எண்ணிக்கை தவறா, அல்லது ஜனாதிபதிக்கு உரை எழுதி கொடுத்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் 2 பூஜ்ஜியங்களை தவறவிட்டுள்ளார்களா என்று தெரியவில்லை. ரஷ்யா இந்தியாவுடன் இணைந்து ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் கூட்டு திட்டங்களை செயற்படுத்த முடிவு செய்துள்ளது. RIAC எனப்படும் ரஷ்ய சர்வதேச செயற்பாட்டு வாரியத்தின் தலைவர் அதுல் அனீஜா அப்படியொரு திட்டம் தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சுடன் விவாதிக்கப்பட்டதாகவும், அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்திய வெளியுறவு அமைச்சின் கீழ் இயங்கும் ICWA அமைப்பின் தலைவர் வெங்கடேஷ் வர்மா ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்காக சில நாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தற்போது சீனா அவர்களது பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் முதலீடு செய்த நாடுகளில்தான் இந்த ரஷ்ய இந்திய முதலீட்டு திட்டங்கள் செயற்படுத்தப்படலாம் என்பதாக ராஜதந்திர வட்டாரங்களில் ஒரு பேச்சு உண்டு. அப்படியானால் இது சீனாவுக்கு எதிரான ரஷ்ய இந்திய கூட்டு திட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம்.